ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பிரகதீஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸோடு தான் உங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கேன். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கான பாஸ்வேர்ட்ஸாக மறந்துட்டுருப்பீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ்வேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறந்து போனால் ரெக்கவர் பண்ணுறதுக்கான எக்கச்சக்கமான வழிகள் இருக்குது. ஆனால் எல்லா வழியுமே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர்ஸ் இருந்தாலும் இமெயில் அட்ரஸ் இருந்தாலும் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வழிகள்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ண முடியும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட மொபைல் நம்பரும் இல்லை, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடியும் இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் கனெக்ட் பண்ணல அப்படின்னா ஈஸியாக இந்த வீடியோ மூலமா உங்களாலையும் வந்து பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண முடியும் இன்ஸ்டாகிராமில். அது எப்படி அப்படின்னு தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்லி கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் நியூவாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்இன்ட்ரு ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா இதே மாதிரி எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி நான் இன்ஸ்டாகிராமில் எக்கச்சக்கமான வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். ஒருவேளை உங்களுடைய அக்கௌண்ட் ஹேக் ஆகிட்டா அதை எப்படி வந்து ரெக்கவர் பண்ணுறது, அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான இன்ஸ்டாகிராம் பற்றியே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன். ஒன்றொன்றும் இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கான லிங்க்ஸையும் கொடுத்துருப்பேன், நீங்கள் போய் பார்த்துக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் நம்பரும் இல்லாமல் நம்மளுடைய இமெயில் ஐடியும் இல்லாமல் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை எப்படி ரெக்கவர் பண்ணுறது, அதுக்குரிய பாஸ்வேர்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக நம்மளுடைய லாகின் பேஜுக்கு போய் கேட்கணும், இன்ஸ்டாகிராம் லாகின் பேஜ். அதனால் நான் இன்ஸ்டாகிராம் ஆப்புக்குள்ளே போய்க்கிறேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்புக்குள்ளே போகும்போது என்னுடைய லாகின் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து லாகின் பேஜ் வந்து ஃபர்ஸ்ட்லேயே வரும். ஒரு வேளை வரல அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வரீங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்போ ஹோம் பேஜில் இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லோகோ ஆப்ஷன் இருக்கும், அதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே உங்களுடைய நேமை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க மேலே டாப்பில் வந்து. அந்த நேமை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆட் அக்கௌண்ட் இருந்த இந்த ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் இன் டு எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் அப்படின்ற இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ப்ளூ கலர் ஆப்ஷனை வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பேஜுக்கு வந்தாச்சு. இந்த லாகின் பேஜில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கெட் ஹெல்ப் லாகின் அந்த ஆப்ஷனை தான் நம்ம இப்போ கிளிக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன், இப்போதைக்கு நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுடைய பாஸ்வேர்ட் தெரியாது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரும் கிடையாது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடியும் கிடையாது. எப்படி இந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஹெல்ப் லாகிங் இன் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷனை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் வந்து எங்கே போகும் அப்படின்னா ஃபைண்ட் யுவர் அக்கௌண்ட்டுன்ற இந்த ஒரு பேஜுக்கு போகும். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இப்போ ஹோம் பட்டன் அழுத்தி வெளியே வந்துட்டு ஃபேஸ்புக்குன்ற இந்த ஒரு ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபேஸ்புக்குன்ற இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது இல்லையா, உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்கில் ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஒரே ஒரு அக்கௌண்ட்டை இந்த ஃபேஸ்புக் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஃபேஸ்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ்புக் லாகின் பண்ணி தான் வச்சுருக்கணும். அப்படி பண்ணால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ரெக்கார்ட் பண்ணிடலாம். அதனால் தயவுசெய்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபேஸ்புக்கை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் கூட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை எனக்கு எந்த அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேனே தெரியல அப்படின்னா ஈஸியாக அதுக்காகவும் ஒரு வழி இருக்குது. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெளியே வந்துக்கோங்க. திரும்ப அந்த லாகின்லாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லாம் லாகின் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்ஸ்டாகிராமுடைய அந்த லாகின் பேஜுக்கு வந்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லாகின் வித் ஃபேஸ்புக் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் வச்சுருக்கேன் ஃபேஸ்புக்கில், மற்ற அக்கௌண்ட்ஸ்லாம் நான் வந்து டிலீட் பண்ணிட்டேன். இப்போ இருக்கிற என்னுடைய ஒரே ஒரு அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அக்கௌண்ட் கூட தான் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கு. ஏன் என்னுடைய அக்கௌண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகி இருக்கா இல்லையானே தெரியல, நான் வந்து கனெக்டே பண்ணலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கனெக்ட் ஆகியிருக்கும். ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இருக்குது. அதனால் எந்த ஒரு பயமும் இல்லை. ஒருவேளை கனெக்ட் ஆகலை அப்படின்னா கூட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அதுக்கு முன்னாடி எப்படி வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணுறது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கை வந்து இன்ஸ்டாகிராமில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்றதையும் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதையும் இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பேன், அதையும் போய் பாருங்கள். சரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட்டுடைய அந்த பேஜ் ஓப்பன் ஆகிட்டு இந்த ஒரு நேம் தானா இந்த ஒரு லோகோ தானா அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நியூ பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. அந்த நியூ பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வந்து இந்த இடத்துல திரும்பவும் போடுங்க. கரெக்டாக இந்த ரெண்டுத்தையும் போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேலே இருக்கிற டிக் ஆப்ஷன் கொடுத்த உடனே உங்களுடைய அக்கௌண்ட்டுடைய வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாஸ்வேர்டும் சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் ஆகிடும்.
ஈஸியாக இந்த ஒரு மெத்தட் மூலமா தான் உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ஈஸியாக மொபைல் நம்பரும் இல்லாமல் இமெயில் அட்ரஸும் இல்லாமல் நம்மளுடைய அக்கௌண்ட்டை ரெக்வர் பண்ண முடியும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதனா டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.